நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். போன பிறவியிலே என்னை பழி மோசம் செய்த பாவி பாவி சந்தால உன்னை பழிக்கு பழி வாங்கவே நான் பலகை நீடி வந்திருக்கேன். இதே கல்வி மர ஓரத்துல தானே உன்னை தேடி வந்த உன் காதலியான என்னை என்னை பாவி கல்லாலே எரிந்து அநியாயமாக கொன்றாயே கொன்றாயே. ஞாபகம் இருக்கா? இன்னும் புரியலையே? உனக்கு புரியாது. உன்னை தேடி வந்த, உன்னை நாடி வந்த, விரும்பி வந்த, உன்னை அழைக்க வந்த என்னை அநியாயமாக கல்லால் இருந்து கொண்ட சண்டாளா கள்ளிமரமே நீசாட்சி, கடவுளே நீசாட்சி என்று சொன்னேனே, இதே கள்ளிமரம் என்று என் ஆனந்தன் பார்க்கும் வண்ணம் கள்ளிக்கொப்ப சடக்குன்னு ஒழிச்சா. கடவுளே, அன்றும் நீதான் சாட்சி, என்றும் நீதான் சாட்சி, நீதான் சாட்சி. எனக்கு இப்போது கை குழந்தையா மாற வேண்டும் இந்த கள்ளிக்கொப்பு. ஆனந்தனுக்கு முன்னால அன்னையான நீரி கள்ளிக்கொப்பை ஒழித்து கக்கத்திலே வைக்கிறாள். ஆறு மாத ஆண் குழந்தையாக உருவாயிற்று. இதை கண்ணாலே கண்ட ஆனந்தன் ஆனந்தன் உள்ளம் பதறி, கால் பதறி, கை பதறி. என்ன மோசம் அவ்வப்போதோ தெரியலையே, தெரியலையே. இந்த பாதகி சண்டாளி நீரி எங்கிருந்து வந்தாலோ தெரியலையே, தெரியலையே. கண் முன்னாலே கள்ளிக்கொப்ப ஒடிச்சு பிள்ளையா மாத்திட்டாள. ஆமா, நீ என்னெல்லாம் செய்ய போறாளோ என்று என்று என்னெல்லாம் செய்ய போறாளோ என்று 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 ஆனந்த செட்டியார். ஆமா, அந்த இடம் தானே வீட்டு வீட்டு ஆனந்த உனக்கு வெறுப்பா போச்சு. நாம கலவையானும் அழகியும் கலந்து கூடி உறவாடி நம்ம கனிவுட பெற்றமாக பிள்ளைய பாருமையா என் கையெல்லாம் வரி குறையா இந்த கை குழந்தைய வாங்கும் ஐயா நீயும் செட்டியாரே தாரதாரையா வடித்துக் கொண்டு ஐயாவே பெரியோர்களே
ஐயா பெரியோர்களே அண்ணமார்களே தமையமார்களே தமையமார்களே தாத்தாமார்களே இந்த பாதி என்னுடைய சொந்த கணவர் வாசிக்கணவரா மாலையிட்டு மணமுடித்த என் மன்னவர் இப்ப ஆறு மாத காலமாக என்னை என் பிள்ளையும் எடுத்துட்டு அடுத்த வீட்டுக்காரி போட்ட மருந்தால அவள் மீது ஆதை கொண்டு என்னை என் பிள்ளையும் ஒதுக்கி வச்சாரு இப்ப அவள் மீது இருந்த ஆதை யாரே அவள் ஓட்ட மருந்து என்ன வருதே தெரியல என்னை என் பிள்ளைய விட்டுட்டு ஊரா அப்படி திரியிறாரு ஆதலால் பெரியவர்களே உங்க தங்கச்சி மாதிரி என்ன நினைங்க என் கணவரை என்னோட சேர்த்து வைங்க சேர்த்து வைங்க என்று குபாடு போடுதா கொத்து கொத்தா கண்ணீரை வடிங்க கொடிய நீலியான இசைக்கியம்மா அப்படி நினைத்த போது ஊரவர்கள் எல்லாம் உன் கணவர் தானா உண்மையா சொல்லு என் கணவர் தான் ஐயா ஏ ஆனந்தா இவன் மனைவி தானே இல்லவே இல்ல காட்டுக்குள்ள வழிமறித்த காட்டேறி பியாய் என்னை பார்த்து பியாயின்னு சொல்றாரு மாலையிட்டு மனமுடித்து மன்னவனோடு மகிழ்ந்து இந்த மகனை பெற்றெடுத்தேன் அப்பேற்பட்ட என்னை பார்த்து என் கணவன் பே என்றும் பூதம் என்றும் நீலி என்றும் சொல்கிறார் இது கடவுளுக்கே அடுக்குமா அடுக்குமா ஏ ஆனந்தா இவன் பிள்ளைதானே கிடையவே கிடையாது கிடையாது இசைக்கியமா கூட எல்லோரும் அப்படியே வரிசையாக அமர்ந்தார்கள் ஆளுக்கு ஒரு முறுக்க வாங்கி கையில் வச்சிட்டாங்க எல்லாரும் ஐயா மகனே வாடா ஐயா ஏ தம்பிங்க வா வான்னு கையிலிட்டாங்க நீலியின் பிள்ளையான கள்ளிக்கொப்பான பாலகன் தரையில் இறங்கி விட்டா பாருங்க நாலுகார் பாச்சல்ல ஊர்ந்து போய் ஆனந்தனுடைய திருமணியில போய் அப்பான்னு போய் உட்கார்ந்தான் ஊருக்காரங்களாம் பார்த்தாங்க திருட்டுக்கார பேலால் வந்திருக்கான் அவன் திருமுகத்தை ஏறிட்டு பார்த்து ஆனந்தம் அடியில் உட்கார்ந்து பாருங்க உடனே ஆனந்தன் பிள்ளை அடிச்சு தூரதடிச்சான் ஐயையோ என் அருமை மகனா இயக்கண்மணி அடித்து தள்ளுகின்றார் என் கணவர் என்று ஓடோடி வந்த உத்தமியான இசைக்கியம்மா குழந்தை எடுத்து கையில வச்சு கண்ணீரைதான் துடைக்கின்றா அப்பதான் சொன்னார்கள் ஏ ஆனந்தா இங்க இருக்கோம்லாம் பைத்தியக்காரம் நினைச்சு பேசுறியா இத்தனை பேர் இருக்கையில உன் மகன் உன் பிள்ளை உன் மடியில வந்து உட்காருத அப்படி இருக்க என் மனைவியும் இல்ல என் மைந்தனும் இல்ல என் பொண்டாட்டியும் இல்ல பிள்ளையும் இல்ல இது பியாயின்னு சொல்லுதேடா ஐயா கடவுளரியே சொல்றேன் உண்மையாகவே இவர் என் மனைவியே கிடையாது என்னை கொல்ல வந்த கூற்றுவன் கொடிய நீதி என்று குக்குரல் விடுகிறான் இப்படி பேசும்போது பெரியவங்க எல்லாம் பார்த்தாங்க ராத்திரி 10 மணி ஆயிட்டு உங்க வழக்க நாளை பேசி முடிப்போம் நீங்க ரெண்டு பேரும் இந்த அம்பலச்சாவடிக்குள்ள இன்னைக்கு தங்குங்க என்று ஊரவர்கள் சொல்ல சொல்ல நீலியான இசைக்கியமா சொன்னா ஐயா இந்த பாவி சண்டாளன என்னோட இருக்க சொல்லி ராத்திரியிலே என்னை குத்தி கொலமோசம் பண்ணிடுவாங்க அவர் இடுப்புல வச்சிருக்காரு பாருங்க கத்தி கத்தி இருக்கு பாருங்க சூரிய கத்தி ராத்திரியில இரவோடு இரவாக என் பிள்ளைய நீ இந்த பாவி கொலை மோசம் செய்து விடுவார்கள் பெரியோர்களே அந்த கத்திய பிடிங்கிருங்க நான் அவரோட இன்னைக்கு ராத்திரி தாங்குறேன் என்றாள் அன்னை நீலி உடனே ஆனந்தன் இடுப்பில் இருந்த வேம்பினுடைய பத்திரத்தை ஊரவர்கள் பறித்தார்கள் ஐயா பெரியவர்களே இது வேம்பினுடைய பத்திரம் உயிர்காக்கும் எந்திரம் இது கத்தியும் இல்ல ஒண்ணும் இல்ல ஏய் குடுறா என்று ஊரவர்கள் அந்த வேம்பினுடைய பத்திரத்தை பறித்துக் கொண்டு ஆனந்தனையும் அன்னையான நீலி சைக்கியம்மனையும் ஊர்ச்சாவடியில அம்பலக்கூடத்துல அடைச்சு வச்சாங்க அடைத்து விட்டு ரெண்டு பேரை காவலுக்கு வச்சுட்டு மத்தவங்களெல்லாம் அவங்கவங்க இல்லத்துக்கு போயிட்டாங்க தாயான நீலி கணவனாகிய தன் காதலனாகிய ஆனந்தனை பார்த்து என் கணவனாகிய மன்னவா மன்னவா இப்பாவது பேசுகிற பிள்ளைய பாருங்க என்ற அன்னையான நீலி தொட்டில கட்டினா பிள்ளைய தூக்கி போட்டா தாராட்டு பாடுகின்றாள் பாடுகின்றாள் எப்படி பாடினார் ஆராரோ அரீரோ கண்ணே நீராரி
வானகத்தில் பிறந்தவனோ என் மகனை கள்ளி பெற்ற திருமகனோ நீண்டோ அணியின் கண்மணியோ என் மகனே நடுநீ பெற்ற கண்ணோ ஆராரோ ஆரோ என் மகனே ஆரீரடி ஆராரோ கண்ணே உடங்குடங்கு என் மகனே நீ கண்மணியே அறி உறங்கு பொன்னே உறங்குறங்கு என் மகனே நீ பூமரத்து வண்டுறங்கு பழகை நல்லூர் ஆள வந்த பாலகனே உறங்குறங்கு பாலுக்கள்ளி பெற்ற மகனே என் மகனே நீ பதறாமல் கண்ணுறங்கு ஆராரோ ஆரோ என் மகனே நீ ஆரீரரி ஆராரோ தாராட்டு பாடுறா. ஆமா, காவலுக்கு இருந்த ரெண்டு பேரும் ஏ இந்த பெண்ணு நல்ல குடும்பத்து பெண்ணு குலமகள். ஆமா, இந்த ஆனந்தர்கானே இவன் விருதாப்பைய விருதாப்பைய மனைவியும் மைந்தனையும் விட்டுட்டு கட்டிய மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு இப்படி காடேறி அலைதானே அரிய பைய உண்மையான கணவன் மனைவிதான். இங்க நம்ம காவலுக்கு இருந்த புண்ணியம் இல்ல, பாப்பா வீட்டு போவோம். என் இரண்டு காவலர்களும் அவரவர்கள் இல்லம் சென்றார்கள். இரவு 12 மணி. அந்த யானை நீ இசைக்கி அம்மா என்ன செய்தா தெரியுமா? ஐயா விஸ்வரூபம் தான் பல்லோட்ட சண்டைகள் அழக நீலி அசக்கி அம்மா வரப்பெல்லாம் கொண்டு மூடியா வர தந்த பல்லோட பல்லோட போல ரெண்டு கண்ணா முப்பந்தல் எசக்கி அம்மா எதக்கி அம்மோ வாங்கி வச்சேன்
ஆனந்தனுடைய மார்புல சத்தக்கன் ஊத்துனா பாருங்க. சரி, பிள்ளையா இருந்து கழி கோப்பா மாறிச்சு. ஆமா, காற்று போல் வடிவெடுத்து தாயான நீர் இசைக்கு அம்மா வெளியிலே வந்தாள். வந்தால் ஆனந்தனுடைய அம்மா 90 வயசு அந்த கிழவியா வடிவெடுத்து ஊர்ஜாடி முன்னாள் ஒப்பாரி வச்சா. ஆமா, அழுகுடல் கேட்டு உறவுகள் எல்லாம் வந்தார்கள். வந்தார்கள். அம்மா தாயே, என்ன விஷயம்? என்ன ஏமா அப்படி அழுத? ஐயா, ஆனந்தமணி என் பிள்ளை வந்தான், அவன் ஒரு நீலிகையில பிடிச்சு கொடுத்து அநியாயமா கொண்டுட்டீங்கள. ஓமா பைத்தியக்காரி, ஓ மகன் ஆனந்தனுக்கு ஆபத்து வந்தா இந்த பழகையூர்ல வாழக்கூடிய 300 வீட்டு கரையாளரும் இங்கே நாங்க உயிரை விட்டுருவோம். நிச்சயமா, நிச்சயமா, சத்தியமா. என் ஊரவர்கள் சொல்ல, போய் திறந்து பாருங்கடா அம்பலச்சாவடிய, என் மகனாய் ஆனந்தனை அநியாயமா அந்த நீலி கொண்டுட்டா என்றார். அந்த கிழவி திரும்ப திரும்ப அதே சொல்லுதா? என் ஊரவர்கள் ஊர் சாவடியை திறந்து பாக்காங்க. கோவில்ல கருங்கடாய நெஞ்சு போட்டது போல ஆனந்தன நெஞ்ச கீறி அங்கே கள்ளி கோப்ப மூடி வச்சிருக்கு. நீலிய காணல, பெண்ண காணல. பாட்டி சொன்னது 100 உண்மையா போச்சே. நம்ம சத்தியம் தவறாமல் சகரரும் ஆண்டு விட வேண்டியதுதான். இந்த 300 வீட்டு கரையாளரிலே ஒரு ஆள் தவிர மத்தவங்க அத்தனை பேரும் அங்கே தற்கொலை பண்ணிட்டான். எண்ணி பார்த்தா என் தாயான இசைக்கியமா கிழவி வடிவத்துல 99 திருமகள் போல வடிவம் கொண்டு அன்னை நீலி அங்கு சென்று நடந்த அவரத்தை சொல்லி, அப்பா நீயும் உயிரோட இருக்க கூடாது, சத்தியம் தவறாம எல்லாரும் செத்துறணும், நீ செத்துறா. இப்படி நீலி சொல்லும் போது மகளே, நான் எப்படியம்மா சாவ, கீழே படுத்து எழுதிட்டு போச்சு. அந்த கரையாளுடைய மார்பிலே பாய்ந்து இரு கூடாக பிளந்து போட்டான். இரு கூடாக பிளந்து கொன்றுவிட்டு அன்னையா நினைக்கியம்மா மறுநாள் தினத்திலே மோர்விக்கு ஆயர் குல பெண்ணை போல வடிவெடுத்து 5 பெரிய முட்டா, அந்த காலத்து மண்பான முட்டா. ஆமா, பெரிய முட்டா பானையில கள்ளிப்பால கறந்து பழகை ஊர்ல கொண்டு வந்து எல்லாரும் புருஷன கணவனை பறிகொடுத்து அழுகின்ற தாய்மார்கள் குழந்தைகளை நாம் வரவழைத்து அத்தனை பேருக்கும் இந்த கள்ளிப்பாலை மோர் என்று குடிங்க 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 மோர்னு கோரி கோரி ஊத்துறான். பசியோட எல்லாரும் சாப்பிட்டாங்க. கள்ளிப்பாலை குடித்த போது அத்தனை பேருக்கும் அந்த கள்ளிப்பால் விஷமானது தலைக்கு ஏறி காய் கால கைய வெட்டு உதையா வெட்டு புதுங்குதையா உடலது குடி துடித்து குடி துடித்து அதுதான் துணி துணித்து துணி துணித்து உயிர் துறந்தார் எல்லோரும் எல்லோரும் அழகையூர் மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் ஏ பழிகாரி நீலியாலே நீலியாலே பட்டு மாடிந்தார்கள் மாடிந்தார்கள் ஏ மாடிந்தார்கள் படிக்கு படி வாங்கிட்டாரு. ஒரே ஒரே தீப்பட்டி. உடனே பகவானும் பார்வதியும் வந்திறங்கி, அம்மா பழகையுடைய அழித்ததினாலே உனக்கு பழகை நீலி என்று பெயர். அம்மா மாட்டத்தில் இருந்து அம்மா உனக்கு ஆக்கு மரம் அழிக்கு மரம் கொல்ல வரம் வெல்ல வரம் கொடுக்கு வரம் கொடுக்கு வரம் கோடான கோடி வரம் அனைத்து உனக்கு தந்தேன். தந்தே பூலோக திருநாட்டிலே சென்று அம்மா மாறின மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம்
மாறிட மக்கள் எல்லாம் மனம் வந்து வணங்கும். சரி, மனம் வந்து உன்னை வணங்குவார்கள். வணங்குவார்கள், கோவில் கட்டுவார்கள், ஆமா, உடைவிழா நடத்துவார்கள், நடத்துவார்கள், ஆடுகோழி ஆடுகோழி வரி கொடுத்து வரி கொடுத்து அழகான பூஜை செய்து ஆமா உன்னை அன்ன அன்றாடம் கண்கண்ட தெய்வமாய் வணங்குவார்கள். வணங்குவார்கள், பூலோக மக்கள் கொடுக்கின்ற பூஜை பெரியர்கள் அத்தனை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு மக்களை காக்கும் மாதரசி ஆமா மாய நிலை இசைக்கியம்மனாக ஆமையா உலகை ஆளுகின்ற முப்பந்தல் இசைக்கியம்மனாக ஆமா கோவில் கொண்டு கொலுவிருப்பா என்று ஆமோ இறைவனாய் கடவுள் என்றாய் இசைக்கியம்மனுக்கு வரத்தை கொடுத்தார். கொடுத்தார் வரத்தை பெற்ற நீலி இசைக்கியம்மன் ஆமா இறைவனை போற்றி புகழ்ந்து 108 திருப்பதி 108 சிவதலம் சிவதலம் அத்தனையும் வணங்கி புனித தீர்த்தரை தீர்த்த யாத்திரை ஆடி ஆமா தென்னாடு சீமையிலே தென்குமரி தென்குமரி குமரி மாவட்டத்திலே சென்று சென்று முக்கடலிலே ஸ்நானம் செய்து பூகாம்பிகை பகவதியை வணங்கி ஆமா அன்னையான இசைக்கியம்மா இசைக்கியம்மா ஊரகம் போற்றும் முப்பந்தல் என்னும் ஊரிலே வந்து வந்து கோவில் கொண்டு நிலையம் கொண்டு ஆமா ஊட்டுக்களம் குடைவிழா பூஜை பெறி வாங்கி உண்டு அங்கே சிலகாலம் தங்கிவிட்டு செல்ல பிள்ளை இசைக்கியம்மா பட நாடு போகணும் வாழ வைக்கும் தெய்வமாக இசைக்கியம்மா அருதையோட அமரணும் என் மாய நீலி மலரீலியே என் நெட்டு ஒரு என் ஈலியம்மா என் பழகனல் ஒரு ஈலியம்மை என் பைங்கிழியா இசைக்கியம்மா என் மாயாண்டி சுடலையோடு ஆனந்த அடித்தியோடு ஏச்சி பிரமராட்சதையோடு என் தேயாண்டி முண்டசாமி அஞ்சங்காட்சி பேப்படைய அன்னை நீர் அழைத்துக் கொண்டே படமுகமா வாராளே என் முப்பந்தல் உருவிட்டேன் என் முப்பந்தல் உருவிட்டேன் முப்பந்தல் இசைக்கியம்மா பனகுடி பாதையாக வள்ளியூர் தன்னை விட்டேன் ஏர்வாடி நாங்கினேறி ஏர்வாடி நாங்கினேறி பழையங்கோட்டைதானே விட்டு பழையங்கோட்டை விட்டு தெற்கு முகா வருவாளா என் தாமிரபுர நித்தித்தம்மாடி என் தாயான இசைக்கியம்மா என் காவல் தெய்வம் சுடலையோடு என் பேச்சு பிரம்ம சக்தியோட என் பேரு பெற்ற முண்டனோட என் ஆனந்த சக்தியோட வடமுகம் மாற்றும்புதாளே வாய்த்த ராமையம்பட்டி இறந்த கோளா சங்கு முத்தம் புறமதியிலே ஏ சான்றோர்கள் நாடார்கள் ஏ வணங்கு குல தெய்வமாக ஏ சாலைக்கு மேல் புறத்தில் கிழக்கு முகாம் கோவில் கொண்டா ஏ கிளிமொழியாய் இலக்கியம்மா ஏ முப்பந்த இலக்கியத்தே ஏ முகாம்பிகை நீரியம்மை ஏ கோவில் கொண்டே கொடுவருந்தா ஆலயத்தில் ஒருவருந்து என் வருடத்தில ஒரு தடவை என் ஊட்டுக்களாம் உடை விழாவும் என் உறுதியோடு பூஜை உண்டு ஆ கோமரமும் கொண்டல்லவோ என் ஆடிப்பாடி விளையாடிய என் அன்னை நீர் இசைக்கியம்மா என் அண்டவன் சுடலை மாடனோடு என் வேச்சி பிரமாசக்தியோடு என் தாயாண்டிய முண்டனோடு என் ஆனந்த ஜெட்டியோடு காவந்தை வந்தன்னோடு என் அன்னையான இசைக்கியம்மா என் முப்பந்தல் நீரியம்மை என் கோமரமோ கொண்டல்லவோ என் ஆடிப்பாடி விளையாடிய என் ஆலயத்தில் ஒருவருந்தாள் அன்னை முப்பந்தல் இசைக்கியம்மா என் ஆலயத்தில் ஒருவருந்து என் வழிபடும் மக்களைத்தான் என் சிம்பியும் பொறியாம சுழிக்காற்று வீசா
தான் வந்து இடாமல் ஏ பக்த கோடிய மக்களை எல்லாம் ஏ வியாதி கட்டிய பாதுகாத்தே ஏ வெல்விடியா இலக்கியம்மா ஏ முப்பந்தல் இலக்கியம்மா ஏ வியாதி கட்டிய பாதுகாத்தே ஆலயத்தில் ஒருவருந்து என்றும் பக்த கோடிகளுக்கு அருள்வாரித்து வருகிறார் அருள் தரும் முப்பந்தல் இலக்கியம்மா சங்குமுத்தமாழ்வுரம் சக்தி இசைக்கியம்மன் திருக்கோவில் இந்த மங்களகரமான குடை விழா நடத்திய பக்த கோடி மக்கள் எல்லாம் மாயநீலி மலைநீலி மகாசக்தியான முப்பந்தல் இசைக்கியம்மன் அருளாலும் மாயாண்டி சுழலை மற்றும் காவல் தெய்வத்தினுடைய அருளாலும் பகவான் பார்வதி எம்பெருமாள் மகாலட்சுமி இந்திரன் இந்திராணி சதுர்முகன் சரஸ்வதி விநாயகன் வேலவன் அருளாலும் ஆறுபடை வேல்முருகன் கிருபையாலும் அமரதேவ முனிவர் அருளாலும் அன்னையான கண்கண்ட தெய்வம் காவல் தெய்வமான என் தாயான முப்பந்தல் இசைக்கியம்முடைய கிருபாகராட்சத்தினாலும் இத்திருக்கோவில் உடை விழாத்திய பக்த கோடி மக்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் மங்கள வாழியவே வாழியவே பாடு உடை கொடுத்த மக்கள் என்றென்றைக்கும் ஆங்குவாடி காலம் உடை கொடுத்த மக்கள் என்றென்றைக்கும் ஆங்குவாடி காலம் கோவில் பூசாரி தர்மக்கள் தாட்டாமை உயர்வு பெற்று வரி கொடுத்த மக்கள் கோமரங்கள் அத்தனை பேரும் அம்மங்கேடமா கோவிலுக்கு நியமிதம் செய்ததோரு பக்தரெல்லாம் கோடி காலம் கோவில் ஊழியம் செய்ததோரு பக்தரெல்லாம் சில பூடனே இந்த பந்தேலியில வந்திருந்த பல சனங்கள் பாம்பு சூடனே அன்பளிப்பு தந்த அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் அத்தனை பேரும் வளமூடனே பரிசு தராத மக்கள் எல்லாம் ஆரி நீரே அப்பாவு சூடனே கோவில் புதாரி புகாரே என்றென்றைக்கும் அங்கொழி காலம் பாதுகாப்பு நமக்கழித்த காவல்துறை இப்பாவு சூடனே சமையல்காரர் தவசி பிள்ளை என்றென்றைக்கும் சந்தோஷமா ஒலி ஒளி அமைப்பாளர் என்றென்றைக்கும் உயர்வு பெற்று மேலகார கலைஞர் என்றென்றைக்கும் அம்மை பெற்று மகிழக்கார கலைஞர் தொழிலாளி அத்தனை பேரும் அவ்வளமூடனே கொட்டியவர் தனியவர்கள் மூலமையிட்டோர் கொடி காலம் புங்கேறிட்ட மங்கையர்கள் அத்தனை பேரும் அம்மகராசியா தில்லிக்கார கலைஞர் என்றைக்கும் அவ்வெகு காலம்மா ஐயா குடை கொடுத்தோரும்
நாள் ஊதியறி முடிந்த சீரே நின்று இலங்க எருமையில் அறிவிடையோடு ஞான மொழி பேசும்படி உருமடி ஆர்வினைகள் சிந்த முகம் ஒன்றிய அறுபட சூரனை மறைத்த முகாய் மனம் புரிய வந்த முகாரே கொண்ட வழி உம்மை விட்டு போமா.